நம்ம எல்லாரும் ஜேகி பாஸ்டரை கூப்பிடுவோமா? எல்லாம் வரவேற்போமா? கரம் தட்டி கூப்பிடுங்க எல்லாரும். பாஸ்டர் வராங்க. ஜெபம் பண்ணலாமா? சரி, கண்ண மூடுவோம் எல்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிற எல்லா ஆண்டவரே நற்கிரியைகளும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற விசேஷமான தாளந்துகள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்து பிறந்திருக்கும் மாதத்தில் கிறிஸ்துவை உம்முடைய பிள்ளைகள் பிரதிபலித்து காண்பிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை செய்யும் போது ஆண்டவர் இயேசு, இந்த சிறு பிள்ளைகள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசு, இந்த சிறு பிள்ளைகள் உமக்காக செய்கிற இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கண்டு நீர் மகிழ்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த பிள்ளைகள் செய்கிறதில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். This is the season of joy, this is the season of love, and this is the season of happiness. கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். எப்போவுமே ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போதோ, டிசம்பர் மாதம் எப்போ வரோ, நம்ம எப்போ வந்து அந்த ஸ்டார் கட்டுவோம், எப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுவோம், எப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் வரோம், எப்போ புது ட்ரெஸ் போடுவோம், எல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்போம். எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருந்த நாள் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டே இருக்குது. ஸோ விர் ஆல் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ ரொம்ப பிஸியான டேஸில் எல்லாருமே இருக்கு. எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க, பசங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்மஸ் மூடில் போகிறோம், ஒரு கிறிஸ்மஸ் சியர்க்குள்ளே போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருமே ஒரு கிறிஸ்மஸ் சியர்க்குள்ளே கொண்டு போகிறதுக்காக எங்கள் சண்டே ஸ்கூல் பசங்க ரொம்ப அமேசிங்கான ப்ரோக்ராம்ஸை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமேசிங்கான சாங்ஸ், ரொம்ப அமேசிங்கான டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வுட் டேக் திஸ் மோமெண்ட் டு வெல்கம் அ சீனியர் பாஸ்டர், பாஸ்டர் ஸ்வர்ணராஜ். தேங்க்யூ ஃபார் கமிங் பாஸ்டர். அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் அ பாஸ்டர் ஜெகோனியா ஸ்வர்ணராஜ். தேங்க்யூ ஃபார் கமிங் பாஸ்டர். அண்ட் ஐ வுட் ஆல்சோ தேங்க் ஜோனதான் ஸ்வர்ணராஜ் ஃபார் கிவிங் அஸ் this amazing stage, setting up this amazing stage. Thank you so much. And epome vande everything that starts with a prayer ends well. So I would like to welcome all of Jerusha on stage to deliver a prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணன்மணி போல காத்து எங்களை சுகமாய் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை சிறப்பாய் நடத்த பாரம் கொண்ட எங்கள் சீனியர் பாஸ்டருக்காகவும் மற்ற எல்லா ஊழியர்களுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு சிறப்பாய் கதை, பாடல், வசனம் சொல்லித்தரும் எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சண்டே கிளாஸ் வருகின்ற ஒவ்வொரு சிறுவர்களுக்காகவும் அவர்கள் பெற்றோர்களுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் சிறுவர்களாய் நடத்த இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக உமது பாதபடியில் வருகிறோம் அப்பா. நாங்கள் நடத்தும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நீர் மாத்திரம் மகிமை அடைய வேண்டுகிறோம் அப்பா. நாங்கள் சிறுபிள்ளைகளாய் செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சிறுவர்களுக்காகவும் ஒவ்வொரு சிறுவர்களிடத்திலும் உமது கிருபை தங்கி நடத்தட்டும் அப்பா. இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க் யூ ஆல், தட் வாஸ் an amazing prayer. இப்போ வந்து நம்ம சர்ச் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சர்ச்சை சப்போர்ட் பண்ணி நமக்காக வந்து ஒரு ஒரு நாளும் மெசேஜ், ஒவ்வொரு சண்டேயும் நமக்கு மெசேஜ் கொடுத்து கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து நமக்கு பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ஃபார் தட். அண்ட் எவ்ரி சண்டே வி ஹாவ் அ வெரி குட் வர்ஷிப் பை ஜிக்கி அண்ணா. அண்ட் அந்த வர்ஷிப் பண்ணும்போது நம்ம கடவுள் கூட அப்படியே இணையிறோம். ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் ஜிக்கி அண்ணா. அண்ட் ஆர் ஆடியோ சிஸ்டம்ஸ் ஆர் ரியலி குட், ஆர் யூடியூப் வீடியோஸ் ஆர் ரியலி கூல். அதெல்லாம் வந்து
வந்து ஒழுங்காக போட்டு ஆர்கனைஸ் பண்ணுற டான் மீடியா, அதுக்காக வந்து தேங்க்யூ ஸோ மச் ஜோனானா. அண்ட் வி வுட் லைக் டு ஃபெலிசிட்டேட் த த்ரீ ஆஃப் யூ ஃபார் பிளேயிங் சச் அ குட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ வி ஹாவ் த்ரீ ஸ்பெஷல் கிட்ஸ் ஹூ கன் கம் அப் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஃபெலிசிட்டேட் யூ வித் அ பொக்கே அண்ட் அ கிஃப்ட். வி ரிக்வெஸ்ட் பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் டு ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். Please give a round of applause. He's the man behind our life, strong life. Thank you, Pastor. Thank you so much. You can take your seat. Next, we would like to welcome Pastor Jeconia Swarnaraj on stage. The man behind the powerful worships we are getting every week. Please put your round of applause. Thank you. Thank you. Thank you, Pastor. Please take your seat. Next, we would like to welcome Jonathan Swarnaraj on stage. Please put your hands together. Thank you so much. ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் நம்ம அமேசிங்கான டான்ஸஸ் அமேசிங்கான பாட்டுக்காக ரெடி ஆகலாம். நியூ கிட்ஸ் தே கோனா கம் அப் அண்ட் நமக்காக உதித்த நம்ம ஏசப்பாக்காக வந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் கிவ் தேம் அ ஹேண்ட். ஊரெங்கும் சந்தோஷம், உலகெங்கும் கொண்டாட்டம். பாவத்தை போக்கிடவே பிறந்தாரே, துழுவத்தில் பாவியை மீட்டிடவே உதித்தாரே. என் உள்ளில் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாகவே ஆர்ப்பரிப்போம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாகவே ஆர்ப்பரிப்போம். உனக்காக எனக்காக பிறந்தாரே, உலகத்தின் ஒளியாக amazing dance, right?
நெக்ஸ்ட் வி ஆர் கோனா ஹேவ் எ மெமரி வர்ஸ் பை சஞ்சனா. எப்பவுமே வந்து கடவுளுடைய வாக்கு தத்தங்களுக்கும் கடவுளுடைய வசனங்களுக்கும் நம்ம நிறைய பார் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆன் சஞ்சனா ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஷீ இஸ் கோனா டெல் எ மெமரி வர்ஸ் நவ். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலையாளப் போகிறவராம். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஏசாயா 11:1-2. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:9-10-11. தேங்க் யூ ஸோ மச் சஞ்சனா. இந்த டைமில் ஹாஃப் இயர் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கும் போதோ பசங்க சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம சஞ்சனா நமக்காக வசனங்களை மனப்பானம் பண்ணி ரொம்ப அழகாக சொன்னா இல்லையா. Okay, next we're going to have a dance by the primary kids. Ratchagar Pirandaren ra alagana paadalukaga aada poranga. We welcome them on stage. ரட்சகர் பிறந்தாரே
வாழ்க வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே, 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 வாழ்க வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே. That was an amazing dance. இப்பவே நமக்கு அந்த கிறிஸ்மஸ் மூட் வந்துருச்சுல, அந்த கிறிஸ்மஸ் ஃபீல் வந்துருச்சு. தேங்க் யூ ஸோ மச் கிட்ஸ். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்கூலில் இருக்கும் போது தான் நம்ம வந்து ஜிங்கிள் பெல்ஸ், ஜாய் டு த வேர்ல்டு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம் இல்லையா பேரண்ட்ஸ். இப்போ வந்து டைமே இல்லை நமக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்கறது கூட. ஸோ ஆனால் நம்ம குட்டி குட்டி பசங்க மேலே வந்து நின்று ஒரு கிறிஸ்மஸ் கேரல்ஸோடைய மெட்லி மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அ பிகினர்ஸ் ஆன் ஸ்டேஜ். கிட்ஸ் எங்களுடைய பழைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கிறிஸ்மஸ் சேர் அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய கேர்ள்ஸ் டான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இன்னும் பாய்ஸ் டான்ஸ் பார்க்கல. ஸோ பாய்ஸ் ஒரு அமேசிங்கான டான்ஸோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் புட் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தி ஜூனியர் அண்ட் தி சீனியர் பாய்ஸ்.
so much boys and different different ana style different different ana dance kaati irundanga so thank you so much junior boys next over christmas ko we have a very new song pastor erdha new song we had tandare tandare apro endum santosham over christmas ko namba vanda adutha christmas ku vande namba and paattu potu ketna evo nalla ezhuthirukkarla pastor appdin thonum na inga kaalla kuda paattu dhaan potu ketittirundhen so thank you so much pastor and ella songs kaagum thank you so much ikiana and jonana So we are going to have a medley of all those songs by our teen girls. Yeah. Everybody. Yen kottai yendan
நெஞ்சம் என்னாரு நண்பர் நீர், எனக்காய் வந்தி எனக்காய் மறித்தீர், எனக்காய் திரும்ப வருபவர் நீர். எந்தன் கோட்டில் எந்தன் பஞ்சம் என்னாரு நண்பர் நீர், எனக்காய் வந்தி எனக்காய் மறித்தீர், எனக்காய் திரும்ப வருபவர் நீர். உமை போல உலகில் யாரும் இல்லையே, உமை பாடி போற்றி உயர்த்திடுவேன். உமை போல உலகில் யாரும் இல்லையே, உமை பாடி சிலுவை சுமந்தார் மரித்தார் எனக்காகவே, உயர்த்தெழுந்தார் எழுந்தார் எனக்காகவே, மீண்டும் வருவார் வருவார் எனக்காகவே. இயேசு பிறந்தார் பிறந்தார் எனக்காகவே, சிலுவை சுமந்தார் மரித்தார் எனக்காகவே, உயர்த்தெழுந்தார் எழுந்தார் எனக்காகவே, அவர் எதற்காக பிறந்தாரு, ஏன் இந்த உலகத்துல பிறந்தாரு, எதையுமே சொல்ல மாட்டீங்களே. இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? சரி, மத்த பாட்டுக்கு ஆக்சன் போட்டதெல்லாம் போதும், இப்ப நம்ம பாட்டுக்கு வருவோம்.
சந்தோஷம். இயேசு பிறந்தா, ஹல்லேலூயா, ஓ ஓ, இயேசு பிறந்தா சந்தோஷமே. இயேசு பிறந்தா, ஹல்லேலூயா, ஓ ஓ, இயேசு பிறந்தா சந்தோஷமே. Amazing dance. Thank you so much. எப்போவுமே கிறிஸ்மஸ்னா வந்து வில் ஹாவ் சாங்ஸ், டான்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராமா, அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். எப்போவுமே கிறிஸ்மஸில் ஜோசப், மேரி, ஷெப்பர்ட்ஸ், அப்புறம் அந்த மூணு ராஜாக்களை தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் நம்ம கிறிஸ்மஸ் பிளேக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கிட்ஸ் ஆன் ஸ்டேஜ். மரியாளுக்கு தரிசனமான ஏஞ்சல் பேர் என்னன்னு தெரியுமா? காப்ரியேல். ஆமாம், எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் ஒரு நேட்டிவ் சீனை போட்டு இந்த மாதிரி ஏஞ்சல்ஸை பேபி ஜீசஸ் பக்கத்தில் ட்ராமா ஃபுல்லாக நிற்க வச்சுருவாங்க. இல்லைனா ஒரு பெரிய வசனத்தை மனப்பாடம் பண்ணி மதர் மேரி கிட்ட சொல்ல வைப்பாங்க. ஆனால் இந்த முறை ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராமா. ஏசு இந்த நவீன உலகத்தில் பிறந்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோவாக பிறந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஆர்டர் ஆர்டர், இப்ப கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நம்மளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. யாரோ ஒரு புது சூப்பர் ஹீரோ இந்த பூமிக்கு வராராம். எல்லாரும் சொல்றாங்க அவரு பூமியை காப்பாத்துற வராருனோ. அவருக்கு அபூர்வ சக்தி, ஒரு பெரிய கடவுள் கொடுக்கறாருனோ, பல வதந்திகள் வருது. நானும் அதுதான் கேள்விப்பட்டேன். இதற்கு என்ன அர்த்தம்? நாம கூட இந்த பூமியை காப்பாத்துறோம், நாம இங்க பல வருஷமா இருக்கோம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல? இவருக்கு தெரியாத இது நம்ம வேலைன்னு யாராக இருக்கும்? பட் அந்த பெரிய கடவுள் உண்மையில இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கான். ஒரு வகையில் அவருக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குமாம். அதனால தான் இந்த சூப்பர் ஹீரோவை பூமிக்கு அனுப்பியிருக்கார். இந்த சூப்பர் ஹீரோ தான் பூமியை பாவம் என்னும் கொடிய அரக்கனிடமிருந்து காப்பாற்ற வருகின்றார். யார் இந்த பாவம்? ஸ்பைடர்மேன் நினைவில்லனா? எனக்கு தெரியாது. அதுவே நானாக இருந்தால் அந்த சூப்பர் ஹீரோவை விட மிக பலத்தோட அந்த வில்லனை அழிச்சிருவேன். ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் பேசாமல் இருக்கு. இவர் நம்மளோட வேலையை எடுத்துப்பார் என்றால் தெரியாது. ஒருவேளை இவர் நம்மளுக்கு உதவாருன்னு நினைக்கிறேன். இவர் ஏன் நம்மளுக்கு உதவி செய்யணும்? லாஸ்ட் வீக் ஒரு வில்லனை எப்படி அழிச்சாம் பார்த்தீங்களா? யாயா, நான் பார்த்தேன். சோ குட். பார்த்தீங்களா? நம்ம பாவறேன்.
போதும் போதும், இது பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல இப்ப இந்த சூப்பர் ஹீரோ எப்ப வரான்னு கண்டுபிடிக்கலாம். I heard that he is coming on Christmas Day. Christmas Day va? Yeah, but naalikku than Christmas. Let's not waste time. Ippa avar yaarnu kandupidikkalama? நடந்து நடந்து கால் ரொம்ப வலிக்குது. ஒரு இடம் தேடுறதுக்கு இவ்வளோ நேரமா? இன்னும் கொஞ்ச தூரம் தான்மா. எல்லா இடமும் நிரம்பி இருக்கே. ஹாலிடே சீசன், தட்ஸ் வை. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோடனை? எனக்குன்னு இப்படியெல்லாம் நடக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா. எல்லா இடமும் நிரம்பி இருக்கே. சும்மா கத்தாதம்மா. கிடைக்கவில்லை. அந்த வீட்டுக்கு பாரு. You think ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ சின்ன வீட்டுக்குள்ள இருப்பாரா? யா கரெக்ட். ஹே, அந்த இரண்டு பேர் கிட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஏதாவது ஒரு புது சூப்பர் ஹீரோ பத்தி கேள்விப்பட்டீங்களா? புது சூப்பர் ஹீரோவா? யார் அது? ஜோசப், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ வே, நீங்க சூப்பர்மேன் தானே? ஓ மை குட்னஸ், ஸ்பைடர்மேன், பேட்மேன் அண்ட் வண்டர் வுமன். ஜோசப், ரொம்ப ஆர்வப்பட்டுக்காதீங்க. இல்லை, நாங்கள் எந்த சூப்பர் ஹீரோவும் இங்கே பார்க்கல. பட் டு யூ நோ அ பிளேஸ் லைக் அ இன் வேர் வி குட் ஸ்டே? எனக்கு ஒருத்தரை தெரியும். அவருக்கு மாட்டுத்தொழுவும் இருக்கிறது. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா அவரை நீங்கள் பார்க்கலாம். Wow, you guys are my heroes. நீங்கள் எல்லாரும் இப்போ இங்கே இருக்கீங்க. ஆமாம், எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரொம்ப ஓ மை, நீங்கள் ப்ரெக்னெண்டா? ஆமாம், குழந்தை எப்போ வேணாலும் பிறக்கலாம், ஈவன் டுநைட். ஓ, குழந்தை பிறந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்குறோம். நீங்கள் திரும்பி வருவீர்களா? பையனா பண்ண பெயர் என்ன? பையனா பேர் இயேசு கிறிஸ்து. என் கால்லாம் ரொம்ப வலிக்குது ஜோசப். வாங்க ஜோசப், நான் அந்த மாட்டுக்கொள்ளுறையை போய் பார்க்கலாம். ஓகே. என்னோர் இரவு தேவன் எத்தனை நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார். சும்மா கடவுள் கடவுள் கடையா? இங்கே பாரு, யூடியூப்ல எப்படி ஆடு வைக்கணும் வீடியோ வந்திருக்கு. மேய்ப்பர்களே, காப்பாற்ற தமது ஒரே பேரான குமாரனை பூமிக்கு குழந்தையாய் அப்படி அனுப்பியிருக்கின்றார். அப்படியா? அவர் நாங்க உடனே பார்க்கணும். அந்த நட்சத்திரங்களுக்கு பின் செல்லுங்கள், அவரை பார்க்கலாம். ஒரு குழந்தை எப்படி சூப்பர் ஹீரோவாக முடியும்? ஒரே குழப்பமா இருக்கே. வாங்க, மாட்டுத்தொழு துப்பை பார்க்கலாம். பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறான். தேவன் நமக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்.
ஆல் ரைட் சூப்பர் ஹீரோஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். என் வேலையை யாரும் எடுக்கக்கூடாது. இங்கே ஒரு குழந்தை தான் இருக்கிறது. ஓ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இந்த பேபி நம்ம வேலையை எடுத்துக்குமா? பட் இங்கே ஒரு குழந்தை தானே இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். ஓ உங்களை இவ்வளோ சீக்கிரமாக பார்ப்பேன்னு நான் எதிர் பார்க்கல. ஆமாம், ஏன் என் குழந்தை உங்கள் வேலையை எடுக்க போகுது? எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, யாரோ ஒரு புது சூப்பர் ஹீரோ பூமிக்கு வராருனோ, அவர் இந்த பூமியை காப்பாற்ற வராருனோ, அவருக்கு அபூர்வ சக்தி ஒரு பெரிய கடவுள் கொடுக்குறாருனோ பல வதந்திகள் வந்தது. ஹோல்டோன் ஹோல்டோன், அப்படியே இயேசு என் வேலையை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? கேன் ஐ ஸ்டில் கோ சேவ் பீப்புள்? அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டில் கோ சேவ் பீப்புள். இயேசு நம் ஆண்டவரின் அன்பை நினைவுபடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் மக்களை காப்பாற்றும் பொழுது அவர்களிடம் ஆண்டவரின் அன்பையும் இயேசுவின் வல்லமையும் கூறுங்கள். வாவ், ஓகே, ஐ திங்க் ஐ குட் டூ தட். ஸ்டாப் ரைட் தேர் மிஸ்டர், நான் உங்களை காப்பாற்றுவேன். ஆனால் இயேசுவோ உங்களை தேவனின் அன்பினால் உங்களை ரட்சிப்பார். ஐ லைக் இட். ஓகே, ஃப்ரம் வேர் வி ஓகே. நீங்கள் எல்லாரும் இயேசுவை காண வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, ஃப்ரம் வேர் ஆர் யூ கோன் ஸ்டார்ட்? நீங்களும் வட சென்னையை ரட்சிப்புக்குள் வழி நடத்த தயாரா? தேங்க்யூ. தட் வாஸ் அ டிஃப்ரெண்டான ஒரு ட்ராமா நமக்காக போட்டிருந்தாங்க பசங்க. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ கிட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வட சென்னைக்குள்ள ரட்சிப்புக்குள் வழி நடத்துவோம். எங்கள் ஊழியருடைய கனவை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம டான்ஸ் பார்த்துட்டோம், ட்ராமா பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம் பை த சீனியர் கேர்ள்ஸ். ப்ளீஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ். Mary, did you know that your baby boy would one day walk on water? Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you delivered will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm the storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? When you kiss your little baby, you kiss the face of God. Oh Mary, did you know? See,
அது என்னமோ உண்மையிலேயே ட்ரூ தான் இல்லை. பிகாஸ் ஜீசஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் கேப்ரியல் போய் மேரி கிட்ட சொல்லும் போதும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா, நமக்கு வர குழந்தை வந்து உலகத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும், நமக்கு வர குழந்தை வந்து எல்லாருக்காகவும் மறிக்க போகுது, நமக்கு வர குழந்தைய நம்ம முத்தம் கொடுக்கும் போதோ வேர் ஆக்சுவலி கிசிங் த ஃபேஸ் ஆஃப் த லார்ட், த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ மேரி வாஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன் அண்ட் தட் வாஸ் வை காட் ஷோஸ் ஹர் டு பி ஜீசஸ் மதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ் ஃபார் போர்ட்ரேயிங் சச் அ பியூட்டிஃபுல் டான்ஸ். நெக்ஸ்ட் வே கோனா ஹாவ் அ குவாயர் தட் இஸ் அ சாங் செஷன் பை ஆர் கிட்ஸ். மாட்டு தோணு மமது சின்னையே சுபா
Thank you so much, girls, for the amazing song. உண்மையிலே ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க நம்ம பசங்க. இப்போ வந்து we are going to have a very special moment. We would like to welcome our senior pastor on stage and share a few words with us. அன்பானவர்களே, மேலே அமர்ந்திருக்கிற விசுவாசிகள் யாவருக்கும் இந்த வாரம் சிறு பிள்ளைகள் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற ஒரு நேரம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். முழுவதும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும் என்று நினைக்கவில்லை. இருந்தாலும் முழு நேரமும் கிறிஸ்மஸ் சிறுவர் செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த சிறு பிள்ளைகள் பாடி அவர்கள் வசனங்கள் சொல்லி ஆக்ஷன் பண்ணி செய்ததெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாய் அவதரித்த அந்த மகத்துவமான காரியங்களை நாம் ஒரு சிலருக்காவது சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள நீங்கள் முற்பட வேண்டும். சமீபத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தில் இருந்து ஒரு கிறிஸ்மஸ் விழா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் என்னையும் பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். நம்முடைய தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராயிருக்கிற பிரதர் ஸ்டாலின் அங்கே இருந்தார். இன்னும் பல கத்தோலிக்க பிஷப்புகள், பெரிய நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் இருந்தார்கள். அப்பொழுது எனக்கு பேச ஒரு 3 நிமிடம் தான் எனக்கு ஒதுக்கினார்கள். நான் 6 நிமிடம் அங்கு பேசினேன். இயேசு மிகவும் நல்லவர் என்று சொன்னேன். இயேசுவை போல மனுஷர் மேல் அன்புள்ளவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னேன். அங்கிருந்த எல்லாரும் கேட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை சொன்னது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஆகவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த இயேசுவை சொல்ல வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு வர வேணும். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், அரசியல் தலைவர்கள் வீற்றிருந்த ஒரு மேடையில் இயேசு மிகவும் அன்புள்ளவர், இந்த இயேசு எல்லாருக்கும் வேண்டும் என்று சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் இந்த நாட்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொரு பேரையும் நாம் எல்லாரும் சேர்ந்து சிறுவர்களோடு சேர்ந்து ஆராதித்தோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் நடித்து காட்டினார்களே, சூப்பர்மேனை விட பேட்மேனை விட இயேசு கிறிஸ்து உலகத்தையே ரட்சிக்க முடியும். இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு நிழல் ஹீரோக்கள் என்று சிறுவர் உள்ளங்களில் இடம் பிடித்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நிஜமான ஹீரோவாக இந்த உலகத்துக்கு வந்த உண்மையான இரட்சகர். அவரை இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவில் பங்கு கொண்ட சிறு பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்த பிள்ளைகள்,
எல்லாம் இப்போ சீனியர் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். பெற்றோர் இந்த பிள்ளைகள் மேல் அதிகமான கரிசனை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலம் மிக பொல்லாத காலம், மிக மோசமான காலம். மிக நல்ல ஆண்டவர் இயேசுவின் அருளை உங்கள் பிள்ளைகள் பற்றிக்கொள்ளும்படி பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கவனமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். என்ன செய்கிறீர்களோ இல்லையோ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அவசியம் ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எந்த மாயையிலும் சிக்கிக்கொள்ளாமல் இயேசுவின் அன்புக்குள் அரவணைப்புக்குள் இருக்கும்படி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பெண் பிள்ளைகளோ பையன்களோ யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் மேல் விசேஷ நீங்கள் கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வளர்ந்து வருகிற பிள்ளைகள் தங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போது இயேசுவை தங்கள் எண்ணங்களில் வைத்திருக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கும்படி சபை மக்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷ கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியிலே, வெளியே போகிற மற்ற பிள்ளைகளோடு பழகும் நேரத்தில் இயேசுவை வைராக்கியமாய் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் தைரியமுள்ளவர்களாக இருக்க, வீட்டில் சண்டை பிரச்சனை இவைகளை பேசாமல் பிள்ளைகளை வைத்து இயேசுவை பேசுங்கள். இந்த கிறிஸ்துமஸில் இயேசு கிறிஸ்துவின் முக்கியத்துவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்ட பிள்ளைகளோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சியாய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கள். இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வருங்காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இந்திய தேசத்தை கர்த்தருக்கு என்று ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற பெற்றோர் இன்றைக்கு ஒரு வைராக்கியம் கொண்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகள் நடித்ததோடு பாடினதோடு போய்விடாமல் வாழ்க்கையில் அதை அவர்கள் கடைபிடிக்க நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மேலே இருக்கிற விசுவாசிகள், கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எங்கள் நல்ல தாப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்களை பாடி சந்தோஷப்படுத்தினார்கள். இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட செய்தார்கள். இந்த மகிழ்ச்சியான பிள்ளைகளை சாத்தான் தொடக்கூடாது, பிசாசு தொடக்கூடாது, எந்த வழிமுறையிலும் எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த பிள்ளைகளை உம்முடைய வேலிக்குள் வைக்கிறோம், உம்முடைய சட்டைகளின் நிழலில் வைக்கிறோம், உம்முடைய பாதுகாப்பில் வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்றும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரும் நாட்களில் இயேசுவை விட்டுவிடாமல், உலகத்தின் மாயையில் சிக்கிவிடாமல், கண் பார்க்கும் காட்சிகளில் சிக்கிவிடாமல், உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே பாதுகாப்பாக இந்த பிள்ளைகள் இருக்க வேணும். இந்த சபை செய்கிற இந்த சிறுவர் ஊழியம் இவ்விதமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனையில் இந்த பிள்ளைகள் முழுவதும் செய்த எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உம்முடைய பத்திரமான பாதுகாப்புக்குள் வைத்து கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எங்கள் பிள்ளைகளில் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவரை கூட சாத்தான் தன் வலையில் இழுத்து விடக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வேலிக்குள், உம்முடைய அந்த பாதுகாப்புக்குள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நிற்கிறே செய்யும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வித்தியாசமாய் கிரியை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக, நல்ல சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை வெறும் கொண்டாட்டத்தில் வைத்து விடாமல் இயேசு கிறிஸ்துவை சிலருக்கு கொடுத்து பெருகுவாய் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்துக்குரியவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் செயல்பட உதவி செய்யும் அப்பா. நாங்கள் இந்த நெருக்கமான இடத்தில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நாங்கள் இதை ஆசரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மத்திய ஆலயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதை சீக்கிரம் கட்டி முடித்து இப்படிப்பட்ட விழாவை நாங்கள் விசாலமான இடத்தில் நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு வருகிற வருஷத்தில் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும் அப்பா. அதற்கேன ஏற்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய நாமத்தை மேன்படுத்தும் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். இன்றைக்கு சபைக்கு வந்த ஒருவர் கூட ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகக்கூடாது. ஆகவே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய கரத்தினால் ஒவ்வொரு விசுவாசிகளையும் புதிதாய் வந்தவர்களையும் தொட்டு ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் உம்முடைய அணைப்புக்குள் உம்முடைய கரத்துக்குள் செட்டைக்குள்ளே உம்முடைய வேலிக்குள்ளே உம்முடைய காணியாட்சிக்குள்ளே வைத்து கொள்ளும். சாத்தான் இந்த பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த சிறுவர் ஊழியத்தை செய்கிற அந்த எல்லா அந்த ஒரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவள் ஒவ்வொரு பேருக்கும் உம்முடைய கிருபை தாரும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இன்றைக்கு உமக்கு என்று உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த இடத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு போகட்டும், சமாதானத்தோடு போகட்டும். ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். Thank you pastor, please stay on stage, prizes distribution காக. இந்த வருடத்தின் ஏப்ரல் அண்ட் டிசம்பர் மாதம் இரண்டு மாதமும் நம்ம ரெண்டு எக்ஸாம் வச்சுருப்போம். அதில் விசேஷமாக செகண்ட் டேர்முக்கு நடுவில் நிறைய சிங்கிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன், பைபிள் குவிஸ் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸில் எல்லாவற்றையும் நல்ல ஸ்கோர் வாங்கி தி பெஸ்ட் ப்ரைஸஸ் வாங்குகிற பிள்ளைங்களை மட்டும் இப்போ நம்ம ட்ராஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து ஹானர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ பிகினர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டைட்டஸ், எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாமா? செகண்ட் ப்ரைஸ் டேனியல் ஜான், தேர்ட் ப்ரைஸ் பெனிஷியா, டேனியல் ஜான் செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் பெனிஷியா, பிரைமரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜூடா இமானுவேல், ஜூடா இமானுவேல் பிரைமரி, செகண்ட் ப்ரைஸ் ஆலிவ் ஜெருஷா, செகண்ட் ப்ரைஸ் ஆலிவ் ஜெருஷா, அண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஷேரன் எம். Sharon M. First prize Monisha. Second prize Shiny Evangeline. Third prize Shiny Sharon. Clap பண்ணலாம், நல்ல ஜோரா. Senior students, first prize Meriflin Jeeva. Second prize Shiny Jennifer and third prize Sweta, Gigi Mol, Judith, Rebecca. First prize Meriflin Jeeva, nalla jora clap panunga. Second prize Shiny Jennifer, teachers nalla clap pannalama, encourage panunga. Third prize moonu pere Sweta, Gigi Mol and Judith Rebecca. Olive Jerusha second prize in primary. And teens department, first prize Angel, second prize Merlin B, third prize Deepika, Aishwarya and Benita. Seekram vanga. Angel first prize, Merlin. Thank you pastor, and other prizes will be given by pastor Jekonia. Fourth prize Siana beginner, Siana Chris Danish. சீக்கிரம் வரீங்களா? கான்சலேஷன் ப்ரைசஸ் டெபி ஹெப்சி, டெபி ஹெப்சி ஜான், ஒலிவியா, ஜாய் ஜாக்லின்.
Special prizes for singing, Shiny, Abby, Devadarshan. Primary department, 4th prize, Mercy Bula. Mercy Bula, Shirley, yes, and Joy Blessy. Consolation prizes, Sanjana, Varshini, Princy. Seekravanga. Sanjana, Varshini, Princy. Junior, 4th prize, Adeline Timya and Jessica. Consolation prizes, Sandhya Hepsiba. Special prize for singing, Hepsiba Bula. Seniors, 4th prize, Sudhakar and Elisha. Consolation prizes, Sneha and Blessy. Teens, special prizes for singing, Jennifer, Akshaya, Carolyn, Hepsi. Consolation prizes, Evangeline Shalini, Nisha Gibson. Teens quiz competition, first prize goes to Benita and Blessy. Clap panlama. Second prize, Merlin and Deepika. Second prize. Third prize, Angel and Nisha. Consolation prizes, Jennifer, Aishwarya, Alan, Naveen, Madhavan, and Jijo. Jijo sister. Gloria, Alan oda gift vaangikonga.